கணவருக்காக 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 கணவருக்காக. சங்கீதம் மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம். சங்கீதம் மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். கல்யாண வாழ்க்கை கண்ணாடி, உடையாமல் காப்பானோம் ஜோடி, அவன் போல ஒருவன் உண்டோடி. ஒரு வீணை நீயடி, உனை மீட்ட வேண்டினா இரு கைகள் வேண்டுமே, அது கணவந்தானடி. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக 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 கணவருக்காக. சங்கீத மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். மங்களம் தந்தவன் கணவன், உன்னிரு கால்களின் நெட்டியிலே இசையென வாழ்பவன் உன் கணவன். தாலியை தந்தானே, தாய்மையை தந்தானே, வாழ்விலும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக 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 கணவருக்காக. வளகாப்புக்கு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் சம்பந்த வீட்ல இருந்து யாருமே வரலையே. அதெல்லாம் வந்துருவாங்க மகா. நீ முதல்ல உள்ள போய் வந்திருக்கீங்களா என்ன ஏதுன்னு விசாரி. உமா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டு இருக்காங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. சம்பந்த வீட்ல இருந்து யாருமே வரலன்னா தப்பா நினைக்க மாட்டாங்க. வந்துருவாங்க மகா, அவசரப்பட்டா எப்படி? சம்பந்த வீட்டுல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கிளம்பி வர வேண்டாமா? நீங்க வேணும்னா அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி அவங்கள கிளம்பிட்டாங்களான்னு கேளுங்களேன். அடடா, ஏன் இப்படி அவசரப்படுற? அவங்க வந்துகிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். அப்படியே அவங்க வரலன்னா நீ சொன்ன மாதிரி போன் பண்ணி கேப்போம். அதை பாரு, வந்துட்டாங்க போல இருக்கு. வாங்க சம்பந்திமா. வாங்க மாப்பிள்ள. வாமா சந்தியா, எப்படிமா இருக்க? வாங்க சம்பந்தி, வாங்க. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. இவ்வளவு நேரம் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வரலன்னா உங்களுக்கு போன் பண்ணி ஞாபகப்படுத்தலாம் இருந்தோம். என்னது இது, எங்க பொண்ணுக்கு வளகாப்பு, நீங்க எதுக்கு ஞாபகப்படுத்தணும்? வாங்க. அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சுல, உள்ள போயிட்டு வர வேண்டியதானே? விருப்பமே இல்லாம அண்ணனுக்காக வந்திருக்கேன். நீங்க அண்ணனுக்காக வரீங்க, நான் உங்களுக்காக வரேன். எனக்கும் வர பிடிக்கலதான், நானும் உங்களுக்காக தான் வரேன். சரி சரி, அண்ணன் நம்மள பாக்குறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போலாம். அக்கா, விஜய் இங்க வருவான்னு நினைக்கிறியா? எனக்கு என்ன ஜோசிமா தெரியும், விஜய் கூப்பிட போன உன் புருஷனுக்கு தான் தெரியும். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? என்ன இங்க ரெண்டு பேசிட்டீங்க? உள்ள வாங்க. டேய், வட வட வட. மாப்பிள்ளையா? எந்த மாப்பிள்ளை கேக்குறீங்க?
உங்களுக்கு எல்லாத்தையுமே விவரமா சொல்லணும். அவங்க குடும்பத்தோட பெரிய மாப்பிள்ள விக்ரம தான் அவர் பார்த்தாரு இல்ல, இப்ப அவர் கேக்குறது நம்ம பையன் விஜய. ஓ விஜயா? விஜய்க்கு போன் பண்ணி பேசிருக்கோம், எப்படியாவது வர்றேன்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு பிசினஸ்ல நிறைய வேலை இருக்கு, அதான் வர்றானோ என்னவோ தெரியல. என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு மாப்பிள்ளை வராம இருந்தா அது எப்படி சம்பந்தி? கேட்கறவங்களுக்கு பதில் சொல்லவே எங்களால முடியாத. கவலைப்படாதீங்க அண்ணி, விஜய கூட்டிட்டு வரதுக்கு ஹரி போயிருக்காரு, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாரு. 1000 பேர் வந்து வாழ்த்தினாலும் உமாவுக்கு அவ புருஷன் வந்து வாழ்த்தினா தானே அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்போ விஜய் வந்துட்டா நாங்களா தேவையில்லைன்னு சொல்றீங்களா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. என்னதான் இருந்தாலும் மனைவி கர்ப்பமா இருக்கும் போது அவ பக்கத்திலேயே அவ புருஷன் இருந்தானா அது அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஓ அப்படியா, பாத்தியா கிளா? சம்பந்தி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கு. பெரிய அறிவு ஜீவியா இருக்காரு. வாங்க உள்ள போலாம், வாங்கம்மா வாங்க. சம்பந்தி உங்க குடும்பத்துல மருமகளா வர்றதுக்கு எங்க உமா உண்மையிலேயே புண்ணியம் செஞ்சிருக்கணுங்க. நம்ம கையில என்னென்ன இருக்கு? கடவுள் யார் யாருக்கு எங்கெங்க முடிச்சு போட்டிருக்காரோ அதன்படி தானே நடக்கும். உங்க ரெண்டு பொண்ணுங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பணக்கார வீட்டுக்கு மருமகளா வந்துட்டோமேன்னு ரெண்டு பேருக்கும் தலகனமும் இல்லை. சந்தியாவும் உமாவும் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நாங்க தானே கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா உமா எங்க? அவளுக்கு உள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நான் பாத்துட்டு வரேன். சரிம்மா. ஏய் பாத்து பாத்து. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா தான் இருக்கும். என்ன ஆகிலா பூவை போய் மூந்து பார்த்துட்டு இருக்க? உன் மருமகள் தான் டூப்ளிகேட்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பூவாவது ஒரிஜினலான்னு மூந்து பார்க்குறேன். சும்மா சொல்லக்கூடாது, யாருக்கோ பெற்றுக்க போகிற பிள்ளைக்கு இந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயம்தான். வந்துட்டீங்களா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதான் வந்தோம். சமந்தியம்மா உள்ள வாங்க. அதான் வீட்டுக்குள்ள வந்துட்டோமே, இனிமே வளகாப்பு முடிகிற வரைக்கும் இருந்துதானே ஆகணும். என்ன அப்படி பாக்குறீங்க? அருந்ததை சொன்னது புரியலையா? கடைசி வரைக்கும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போவோம் சொல்றாங்க. ஓஹோ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இதை வந்துடுறேன். என்ன இந்தம்மா இப்படி இருக்காங்க? நாம சொன்னது புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா? ரெடி பண்ணிட்டீங்களா? உங்க எல்லாரையும் அம்மா கூப்பிடுறாங்க, போங்க. சந்தியா உமாக்கு வளைகாப்பு நடக்க போகுது, உனக்கு எப்போ? சரி சரி உன் வளைகாப்புக்கு சொல்லி அனுப்பு. அக்கா அவங்க ஏதோ பேச தெரியாம பேசிட்டாங்க, அதுக்காக. அவங்க கேட்டதுல தப்பில்ல உமா, நீ எனக்கு பின்னாடி பிறந்தவ. அவங்க கணக்குப்படி நீ எல்லாத்துலேயும் எனக்கு பின்னாடி இருக்கணும்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்மா, நீ எனக்கு பின்னாடி பிறந்திருந்தாலும். இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணுறதில், குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து போகிறதில், எல்லாத்தையும் விட மற்றவங்களோட சுமையை ஏற்றுக்கிறதுல நீ என்னை விட ரொம்ப முன்னேறி போயிட்ட. உமா இங்க பாரு, ஹரி அங்கிள் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீ ஏன் இப்படி பண்ண? அக்கா ரோஜாவை காப்பாத்த எனக்கு இது தவிர வேற வழி தெரியலக்கா. புகுந்த வீட்டோட மானமும் மரியாதையும் காப்பாத்துறது வீட்டுக்கு வாழ வந்த மருமக கையில தான் இருக்குன்னு அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்வாங்க. அதான் எனக்கு அப்படி தோணுச்சு. உமா தான் குடும்பத்துக்காக, தன்னோட புருஷனுக்காக, தான் பெத்த பிள்ளைகளுக்காக நிறைய பெண்கள் தியாகம் பண்றதை நான் பார்த்திருக்கேன்.
ஆனா புருஷனோட தங்கச்சிக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ண பொண்ண நான் இப்பதான் பாக்குறேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நான் பண்ணதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்லம்மா, தப்பே இல்லை. உண்மையான தியாகத்துலதான் கடவுள் வாழ்றாருன்னு சொல்லுவாங்க. நீ செஞ்ச இந்த காரியத்தை யாரு எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, கடவுளோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கண்டிப்பா உனக்கு உண்டு. சரி உமா, வா, அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அருந்ததி ஆண்டி, வெங்கட் அங்கிள் எல்லாரும் வந்திருக்காங்க. வா. அவர் வந்திருக்காரா? வருவார், கண்டிப்பா வருவார். அவரை கூப்பிட தான் ஹரி அங்கிள் போயிருக்காரு. உனக்கு நம்பிக்கை இருக்காக்கா அவர் நிச்சயமா இங்க வருவாரா? கண்டிப்பா வருவார் உமா. நம்பிக்கையில தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. நம்பிக்கை இல்லாம வாழ்க்கையே இல்ல. வா அக்கா. என் புருஷனை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த அகிலாத்த ஏதேதோ சொல்லி அவர் மனசை மாத்தி வச்சிருக்கு. என் தியாகத்தை அவர் புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்னை ஒதுக்கி வைக்காம இருந்தா சரி. உமா, யாருக்கு அதிக தன்னம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு தான் கடவுள் கூட உதவி பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. நீ நல்லது தான் பண்ணிருக்க, அதனால முதல்ல உன்னை நீ நம்பு. விஜய் வருவாரு வருவாருன்னு மனசுலயே சொல்லிக்கிட்டு நிச்சயமா வருவாரு. சரி, கண்ணை தொடச்சுக்கோ. கொஞ்சம் பேசணும். நம்ம உமாவுக்கு வளகாப்பு நடக்குது, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என் மனசுல மட்டும் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுனா என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. மாப்பிள்ளைக்கும் உமாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? உமா முன்னெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்தா மாப்பிள்ளை ஒரு நாளைக்கு 10 தடவையாவது ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிப்பாரு. ஆனால் இந்த தடவை உமா வீட்டுக்கு வந்ததுலேருந்து மாப்பிள்ளை ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணவே இல்லை. மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது புருஷனுடைய அன்பையும் ஆதரவையும் தான் ரொம்ப பெருசாக நினைப்பாங்க. அது மாதிரி தான் உமாவுக்கும். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஒன்றா இருக்கிற இந்த நேரத்தில் எதுக்கு போய் உமா பண்ண வேலையை சொல்லிக்கிட்டு? என்ன சம்பந்தி, என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா உமாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன? சொல்லுங்க சம்பந்தி. இது பாருங்க, நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லணும்னு இவர் நினைச்சிருந்தா முதல் தடவை கேட்கும் போதே அவர் சொல்லியிருப்பாரு. திருப்பி திருப்பி நீங்க கேட்ட அப்புறம் உங்க பொண்ணுக்கு தான் அசிங்கம். என் வாயை கலராதீங்க, அப்புறம் உங்க குடும்பத்துக்கு தான் அது கேவலம். சம்பந்தி, நீங்க சொல்றதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பொண்ணே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அதை என்கிட்ட சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதுதான் எனக்கு முக்கியம். உங்க பொண்ணு இத்தனை நாள் உங்க வீட்ல தானே இருந்தா, நீங்க இந்த கேள்வி அவகிட்ட கேட்டிருக்கலாமே. சரி வாமா. அக்கா, அவங்க ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ வா, உள்ள போலாம். நான் வந்திருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். வா வா. என்ன பாக்குறீங்க? வாமா. அப்பா, உமா விஷயத்துல என்ன நடந்துச்சு, விஜய் ஏன் இங்க வரல, இப்படி எந்த கேள்வியுமே நீங்க இவங்க கிட்ட கேட்க வேண்டாம். சின்ன சின்ன சண்டை கூட போட்டுக்காத புருஷன் பொண்டாட்டி இந்த உலகத்துல இருக்க முடியுமா? தாம்பத்திய வாழ்க்கைன்னா ப்ராப்ளம் இருக்கிறது சகஜம், அதுக்காக புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னாயிடுமா? அவ்வளோ ஏன்? ஆரம்பத்துல எனக்கும் என் புருஷனுக்கும் இல்லாத பிரச்சனையா? நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம் கூட நிறைய பேர் நினைச்சாங்க. இப்ப ஒன்னா வாழலையா? அதனால தேவையில்லாத டிஸ்கஷன் இப்ப வேண்டாம். வளகாப்புக்கு நேரம் ஆயிடுச்சு. என்றீங்கப்பா அங்கிள்?
ஆண்டி எழுந்திருங்க, டைம் ஆயிடுச்சு. விஜய் வருவாரா இல்லையான்னு யோசிக்கிறீங்க? கண்டிப்பா வருவாரு. ஓகே வாங்க. அவ பேசிட்டு போறத பாத்தீங்களா? நம்ம கூட பேசுறது தேவையில்லாத டிஸ்கஷனா? என்ன திமிரா சொல்லிட்டு போறா பாருங்க. விக்ரம் கொஞ்சம் இவ கூட பேச ஆரம்பிச்சதும் இவளுக்கு ஏறிடுச்சுங்க. இவளை எல்லாம் வேலைக்காரி மாதிரி மூலையில உட்கார வச்சு சோறு போட்டுக்கணும். டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சோறு போட்டதும் தராதரம் தெரியாம போயிடுச்சு. நம்ம வாயை திறந்து உமா செஞ்ச அசிங்கத்தை பத்தி சொன்னா இப்ப வளகாப்பு நடக்குமா? வாங்க இப்பவே போய் சொல்லி இந்த வளகாப்பை நிறுத்துவோம். அருந்ததி சொல்றது கேளு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்ப போய் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா அசிங்கம் அவங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் தான். அதுதான் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்றேன். இப்படி பொறுமையா இருந்து இருந்துதான் நம்ம தலைமையில ஏறி நடக்க ஆரம்பிச்சாளுங்க. நீங்க வராட்டி போங்க, நான் போய் விஷயத்த சொல்லி இந்த வளகாப்பை நிறுத்த தான் போறேன். அருந்ததி நான் சொல்றதுக்கு அவசரப்படும், மறுபடியும் ஏதாவது பேசினா அப்புறம் பாத்துக்கலாம். சரளா நல்ல டைம் வந்துருச்சு, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம். ஹரியும் விஜயும் வந்துட்டுமேங்க. ஃப்ளைட்டில் வர்றாங்கல்ல, கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம். இது பொம்பளைங்க ஃபங்க்ஷன் தானே, நீங்கள் ஆரம்பிங்க. அவங்க கடைசியாக வந்து அச்சதை போட்டு வாழ்த்துவாங்க. வெங்கட் அருந்ததியும் அங்கேயே நிற்கிறாங்க. வெங்கட் அருந்ததி என்ன எட்டியே நிற்கிறீங்க? நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வாங்க. உங்கள் மருமகளுக்கு தானே ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்கள் தானே முன்னால் நின்று நடத்தணும். வாங்க. அருந்ததி ஏன் இப்படி தயங்கி தயங்கி நிக்கிறீங்க? வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போறீங்க? பேச வேண்டியதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வளகாப்பு நடத்துறதுக்கு வழி பாருங்க, டைம் ஆகுது இல்ல. இந்த வளகாப்பு நடக்க கூடாது. அருந்ததி என்ன சொல்ற நீ? ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது இப்படித்தான் அபசமனமா பேசுறதா? நாலு பேர் இருக்கிற சபையில எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? வெங்கட் என்னடா இதெல்லாம்? இல்லண்ணா, விஜய் இப்பதான் போன் பண்ணா. அவன் வர்ற வரைக்கும் வளைகாப்ப நிறுத்தி வைக்க சொன்னான். இப்ப விஜய் எங்க இருக்கான்? இப்பதான் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி ஹரி அவனு வந்துட்டு இருக்காங்க. ஓ இதுதான் விஷயமா? அப்படியே அருந்ததி இப்படி பேசுனா? விஜய் வந்துகிட்டு இருக்கான்னு சொல்ல வேண்டிய விஷயத்த அவசரத்துல மாத்தி சொல்லிட்டான். சரி சரி, அவங்க வர்றபடி வரட்டும். சரளா நாம ஆரம்பிக்கலாம். வாங்க மாப்பிள, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, எங்களுக்காகவா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல விஷயங்கள் யாருக்காக வெயிட் பண்ணக்கூடாது, நீங்க பாட்டு ஆரம்பிக்க வேண்டியதானே? அதான் நானும் அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாப்பா. என்னம்மா அப்படி பாக்குறேன்? லேட் ஆகுதுன்னு கோவமா? சாரிம்மா, எல்லாத்துக்கும் சாரி. அண்ணி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் விஜய். உமா தான் நீங்க பக்கத்துல இல்லாம வாடி போயிட்டா. கவலைப்படாதீங்க, இனிமே நான் உமா விட்டு எங்கேயும் போக மாட்டேன். மறுபடியும் பிசினஸ் வேலையா வெளியூர் போயிட மாட்டியே? நான் எதுக்கு இருக்கேன் அண்ணி? விஜய் எப்படி எங்கேயாவது போயிட்டா நான் போய் கூப்பிட்டு வந்துட மாட்டேன். பாத்தீங்களா உங்க பிள்ளைய? அவன் வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். இந்த வீட்டுல உதவாத ஆளுங்களை பத்தி எல்லாம் விசாரிக்கிறான். நானும் நீங்களும் இங்க குத்துக்கலாட்டு நிக்கிறோம், நம்மளை பத்தி ஒரு வார்த்தை பேசல. பொண்டாட்டியை பார்த்ததும் உலகம் புரியல போல இருக்கு. ஆமா, அவன் பொண்டாட்டி மேல இருக்கிற கோபத்துல தான் ஊரை விட்டு போயிட்டான்னு சொன்னேன். இப்ப அவன் பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு இந்த விஷயத்த சொன்னதே அகிலா தாங்க. இவன் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு. இருங்க, அகிலாவே கூப்பிட்டு விசாரிக்கிறேன். என்னக்கா அகிலா, பொண்டாட்டி மேல இருக்கிற கோவத்துல தான் விஜய் ஊரை விட்டு போயிட்டான்னு சொன்னேன்ல, இப்ப மட்டும் எப்படி வந்திருக்கான்? என்னக்கா புரியாத மாதிரி பேசுற, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. விஜய் தனியாவா வந்திருக்கான்,
அவனை கூட்டிட்டு வந்தது யாரு? ஹரி. ஆ, இதுல இருந்து உனக்கு புரியல? அக்கா, என் புருஷன் போய் விஜய கூடவே தங்கி அவன் மனசை மாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. உன் பொண்டாட்டி உத்தமிடா, என் பொண்டாட்டி உங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து உமா மேல பழிய போட்டுட்டாங்க, நீ என் கூட வான்னு சொல்லி அவனுக்கு உபதேசம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. இல்லன்னா எல்லார்கிட்டயும் பேசின விஜய் ஏன் நம்ம கிட்ட மட்டும் பேசல? நல்லா யோசிச்சுப்பாரு. ஆமாங்க, அகிலா சொல்றது சரிதான். உங்க தம்பி நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறான். அந்த ஆளு நல்லாவே இருக்க மாட்டான். இருங்க, உமாவும் ஹரியும் சேர்ந்து பண்ண கூத்த இப்பவே நான் போய் விஜய் கிட்ட சொல்றேன். அவசரப்படாத, இந்த நேரத்துல நீ என்ன சொன்னாலும் நடக்காது. எப்படி இருந்தாலும் விஜய் நம்ம வீட்டுக்கு தானே வரப்போறான், அப்ப எல்லாம் பேசிக்கலாம். ஆமா, நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வரத்துக்குள்ள எல்லாம் நம்ம கையை விட்டு போயிட போகுது. அருந்ததி, இங்க வந்து தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வாமா, வந்து வளையல போட்டு ஆசீர்வாதம் பண்ணு. நீங்க முதல்ல பண்ணுங்கக்கா, நீங்க தானே வயசுல பெரியவங்க. சரி பண்றேன். நீயும் உன் மருமக பக்கத்துல வந்து நில்லு. அடுத்து நீ தானே வளையல் போடணும். நீங்களும் வாங்க, ஆயிரம் பேர் ஆசீர்வாதம் பண்ணாலும் அம்மா மாதிரி வருமா? எங்க அகிலாவை காணோம்? ஹரி, அகிலாவை கூட்டிட்டு வா, வந்து வளையல போட சொல்லு. என்ன அகிலா இங்க வந்து நின்ட்ட? இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்ச? இப்ப கிராண்டா நடந்ததோ உன்னால பொறுக்க முடியல இல்லையா? தபார், இனிமே உமா வாழ்க்கைய கெடுக்குன்னு நினைச்ச? வேண்டாம், நினைக்காத. அப்படி நினைச்சா உன் வாழ்க்கைய நீ இழந்துருவ. என்ன மிரட்டுறீங்களா? விஜய் ஏதோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டான்னு ரொம்ப துள்ளாதீங்க. விஜய் உமாவும் எப்படி சேர்ந்து வாழ்றாங்கன்னு நானும் பாக்குறேன். பாரு பாரு, முதல்ல வந்து வலையில போடு, போ. சங்கீத மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். மங்களம் தந்தவன் உன் கணவன், உன்னிரு கால்களின் நெட்டியிலே இசையென வாழ்பவன் உன் கணவன். தாலியை தந்தானே, தாய்மையை தந்தானே, வாழ்விலும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக.
கனவருக்காக கனவருக்காக கனவருக்காக.